வணக்கம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் மாஸ்டர் பிளான், பாராட்டு மழையில் தமிழகம். மத்திய அரசே ஆச்சரியப்படும் அளவிற்கு தலைசிறந்த பொருளாதார வல்லுநர்களாக கருதப்படும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்து தமிழக அரசால் புதிய பொருளாதார ஆலோசனை குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். முத்து முத்தான அந்த 5 நபர்கள் ரகுராம் ராஜன், எஸ்தர் டப்ளோ, ஜீன் ரெஸ்ட், அரவிந்த் சுப்பிரமணியன், நாராயணன். இவர்களை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்றுள்ள நிலையில் இன்று 16வது சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கியுள்ளது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கியது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை கடந்த 10 வருடங்களில் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. குறிப்பாக மாநிலத்தின் கடன் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையை முற்றிலுமாக மாற்றிட பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வர்த்தகம் ஆகியவற்றை மேம்படுத்த தமிழக அரசால் புதிய பொருளாதார ஆலோசனை குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளது. இக்குழுவில் மத்திய அரசே ஆச்சரியப்படும் அளவிற்கு முக்கியமான 5 நபர்கள் இடம்பெற்றுள்ளனர். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன். இவர் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, இந்திய நிதியியல் சேவைத்துறையில் பல புதுமைகள், MSME நிறுவனங்களுக்கான முக்கியத்துவம் என பல முக்கிய பணிகளை செய்தவர். இவர் இன்று தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். இரண்டாவதாக நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டப்ளோ. வறுமை ஒழிப்பில் உலக நாடுகளில் இருக்கும் வறுமைகளை தீர்க்கும் வழிகளை கண்டறிந்ததற்கு நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டப்ளோவும் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் வறுமையை ஒழிக்க இவரின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பொருளாதார வல்லுநர் ஜீன் ரஸ். பெல்ஜியம் நாட்டில் பிறந்த இந்திய பொருளாதார வல்லுநரான ஜீன் ரஸ் இந்தியாவில் சமூக நலத்திற்காகவும் பாலின சமத்துவமின்மைக்கு எதிராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் அமர்த்யா சென், அனெக்ஸ் டியாடன் போன்ற நோபல் பரிசு பெற்ற அறிஞர்களுடன் பணியாற்றியுள்ளார். தற்போது டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ராஞ்சி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். இவரும் தற்போது தமிழக அரசு உருவாக்கியுள்ள இந்த புதிய பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். அடுத்ததாக பொருளாதார வல்லுநர் அரவிந்த் சுப்பிரமணியன். இந்தியாவின் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் தனது பதவியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது தமிழக அரசு உருவாக்கியுள்ள இந்த புதிய பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பணியாற்றிய இவரது அனுபவம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக முன்னாள் நிதித்துறை செயலர் எஸ் நாராயணன். இந்தியாவின் முன்னாள் நிதித்துறை செயலர் எஸ் நாராயணன் அவர்கள் சுமார் 40 வருடங்களாக மத்திய மாநில அரசுடன் பணியாற்றி வருகிறார். 2003 முதல் 2004 வரையில் இந்திய பிரதமருக்கு பொருளாதார ஆலோசகராக இருந்தார். அது மட்டுமல்லாமல் நிதி அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, விவசாயம், பெட்ரோலியம் என 30க்கும் அதிகமான துறைகளில் பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பணியில் பணிபுரிந்துள்ளார். தற்போது எஸ் நாராயணன் அவர்களும் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். ஆகவே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த அரிய செயலானது வள்ளுவரின் ஒரு குரலை தான் நினைவுக்கு கொண்டு வருகிறது. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான், மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் என்பார். அரசனுக்கு கண்களை போன்றவர்கள் அறிஞர்களே, ஆகவே அவர்களை ஆராய்ந்து தன்னோடு நட்பாக்கிக் கொள்பவனே சிறந்த அரசன் என்பார். இன்று அவர் நியமித்த 5 பேர் கொண்ட குழு பஞ்ச பாண்டவர்களைப் போல திறம்பட செயல்பட்டு தமிழகத்தின் பஞ்சத்தை போக்க உதவுவார்களா, தமிழகத்தை தலைநிமிர செய்வார்களா, பொறுத்திருந்து பார்ப்போம்.